அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தான் முத முறையாக அந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இன்னைக்கு நாம் அக்விசிஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அக்விசிஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளுதல், அதாவது உங்கள் வசப்படுத்தி கொள்ளுதல், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அக்விசிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உதாரணமாக இப்போ ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்கு போட்டியாக இன்னொரு குட்டி நிறுவனம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குட்டி நிறுவனத்தை இந்த பெரிய நிறுவனம் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. ஸோ இப்போ அந்த குட்டி நிறுவனமும் பெரிய நிறுவனத்தின் ஒரு பகுதியாக மாறிடுச்சு, அதை வந்து அக்விசிஷன் சொல்லுவாங்க. ஸோ பணம் கொடுத்து வாங்குதல் அல்லது அபகரித்தல் அல்லது தன் வசப்படுத்தி கொள்ளுதல், அது எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம், அதுக்கு பேர் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளுதல் அக்விசிஷன். ஓகேவா? இதே மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கான தமிழ் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு தொடர்ந்து வாங்க. நன்றி.